சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போது ஆன்லைனில் வெளியாகும் லாரன்ஸ் மாஸ்டரின் அடுத்த படைப்பு. அட்லியை பாராட்டிய மாஸ்டர் டைரக்டர். கொரோனா நோயாளிகளுக்காக ரோபோட்டை டொனேட் செய்த மோகன்லால் அவர்கள். தல பிறந்த நாளுக்காக ரசிகர்கள் உருவாக்கிய டிபியை வெளியிடும் பிரபலங்கள். இப்படி எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த ஊரடங்கால மக்களுடைய அன்றாட வாழ்வாரம் ரொம்பவே முடக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உலக நாடு முழுவதும் பொருளாதாரம் ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த வரிசையில சினிமா துறையை நம்பி இருந்த தியேட்டர்ஸ் உரிமையாளர்கள் எல்லாருமே ரொம்பவே நஷ்டத்துல இருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே ரத்து செஞ்சதுனால படங்களை ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஆல்ரெடி திரைக்கு வராத இருந்த பொன்மகள் வந்தால் படமும் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்ற தகவல் வந்திருந்தது. இதை தொடர்ந்து காஞ்சனா படத்தோடைய ரீமேக் மூவியான லட்சுமி பாம் அப்படின்ற படத்தை லாரன்ஸ் மாஸ்டர் தான் டைரக்ட் பண்ணிருக்காருன்ற விஷயம் நமக்கு தெரியும். இந்த படத்துல அக்ஷய்குமார் அவர்கள் தான் கேரக்டர் பண்ணிருக்காரு. ரிலீஸுக்கு தயாரா இருக்க படங்கள் எல்லாமே கொரோனா ஊரடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இந்த கொரோனாவுடைய பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகமா இருக்கிறதுனால லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னும் சில தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால ரிலீஸுக்கு தயாரா இருக்க படங்களுடைய ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஆன்லைன்லயே அந்த படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அக்ஷய்குமார் அவர்களுடைய படம்னாலே அது 100 கோடியே வசூல் சாதனை படைக்கும். இப்போ ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றதுனால 200 கோடியை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. மாஸ்டர் படம் இப்போ ரிலீஸ் ஆக போறது கிடையாது, ஆனால் கொஞ்சம் ட்ரெய்லராச்சும் ரிலீஸ் பண்ணி விடுங்கப்பா அப்படின்ட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நம்ம எல்லாருமே சேஃபா அவங்க வீட்டை பாத்துக்கிறது மட்டும் தான் முக்கியம். அதனால இப்போதைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் இல்லப்பா அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அட்லி அவர்களை வாழ்த்தி இருக்காருங்க. ஆமாங்க, அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய நடிப்பு மாஸ்டர் படத்துல எப்படி இருக்க போது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இந்த நிலையில தான் விக்னராஜன் அவர்களுடைய இயக்கத்துல அந்தகாரம் அப்படின்ற படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல அர்ஜுன் தாஸ் அவர்களுடைய வாய்ஸை கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடினாங்க. கண்டிப்பா இந்த படம் வேற லெவல் மாசா தான் இருக்க போது நம்மள நினைச்சிட்டு இருந்த தருணத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த படத்தை பார்த்திருக்காரு. இந்த படத்தை அட்லி அவர்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்தகாரம் படத்தை பார்க்கும் சிறப்பு வாய்ப்பு கிடைத்தது. சமீபத்தில் இது போன்ற ஒரு புத்திசாலித்தனமான படத்தை பார்க்கவில்லை. விக்னராஜன் ப்ரோ, நான் உங்கள் எழுத்தின் ரசிகன். சிறப்பான நடிப்பு அர்ஜுன் தாஸ் மற்றும் வினோத் கிஷன். வாழ்த்துக்கள் அட்லி ப்ரோ, உங்கள் கையில் வெற்றி படம் ஒன்று உள்ளது இப்படின்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். இதெல்லாம் கேட்கும் போது இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தையும் ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்களா, இல்ல கொரோனா ஊரடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண போறாங்களா, இப்படி எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொரோனா தடுப்பு நிதிக்காக பல பேர் பல நிதிகளை கொடுத்துட்டு வராங்க. இந்த வரிசையில கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோபோட்டை டொனேட் பண்ணியிருக்காரு மோகன்லால் அவர்கள். ஆமாங்க, மோகன்லால் விஸ்வானந்தா ஃபவுண்டேஷன் மூலமா ஒரு ரோபோட்டை டொனேட் பண்ணியிருக்காரு. அந்த ரோபோட் நேம் கர்மி-robot. இந்த ரோபோட் எதுக்காக பயன்படுது அப்படின்னா, கொரோனா வார்டில் இருக்க பேஷண்ட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு, மெடிசன் கொடுக்கறதுக்காக பயன்படுது. அதையும் தாண்டி தரையில கிருமி நாசினிகளையும் தெளிக்க பயன்படுத்துறாங்க. இதனால கொரோனா பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ற நர்ஸை கொஞ்சம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டை கேரளால ஸ்டார்ட் அப்பான அசிமோ ரோபோட்டிக்ஸ் தான் உருவாக்கியிருக்காங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ரோபோட்டை எர்ணாகுளம்ல இருக்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் டொனேட் பண்ணியிருக்காரு மோகன்லால் அவர்கள். இவர் கொடுத்த இந்த நிதிக்காக கேரளா அரசு மட்டும் இல்லாம பல பேர் இவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. மே 1ஆம் தேதி தல அஜித் அவர்களுடைய பிறந்த நாள் எப்பவுமே ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க தல ரசிகர்கள் எல்லாருமே. படங்கள் ரத்தானா என்ன, நாங்க எப்பவும் போல எங்க தலைக்கு ஏதாவது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசா ஒரு டிபியை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இப்படி ரசிகர்கள் உருவாக்கின டிபியை பிரபலங்கள் தான் லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் ஒருத்தர் இல்லைங்க, 14 பிரபலங்கள் சேர்ந்து தான் இந்த டிபியை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த டிபி எப்படி இருக்க போது இப்படி எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க.